ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் என் பேர் முத்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஹாலிவுட் சினிமாவான லூசி இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் ஏன் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியாச்சு இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஸ்கேர்லட் ஜான்சன் இவங்க நடிச்சிருக்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா மட்டும் கிடையாது இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கையாண்டிருப்பாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து லெக்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதில் வந்து அவங்க இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு வந்து இருபது இருபது சதவீதம் மட்டும்தான் எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த எனர்ஜி லெவலை பற்றி சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் அந்த எனர்ஜி லெவல் நூறு சதவீதம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பக்கம் அவங்க பேசிகிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் கதாநாயகி வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்று பேசிகிட்ருப்பாங்க ஏன் என்னை வர வச்சு வர சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் அவங்க கையில் இருக்கிற ஒரு சூ மர்மமான ஒரு சூட்கேஸை வந்து இவங்களோட கையில் மாட்டி லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடக்கு முயற்சி பண்ணுவான் அப்படி தப்பிச்சு ஓடும்போது அவனை சுட்டு கொண்டுடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க கையில் இருக்கிற அந்த சூட்கேஸை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க போகும்போது ஆனால் அவங்க வந்து நான் வந்து அவங்ககிட்ட தான் கொண்டு வச்சுருந்தேன் உன்னை யார் கொண்டு சொல்கிறதுன்னு இவங்களுக்கு சந்தேகப்படுவாங்க இந்த சூட் கேஸில் என்ன இருக்குதுன்னு நீயே திறந்து காட்டு அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஷூட் கேஸ்கில் வந்து ஒரு ஒரு விதமான ப்ளூ கலரில் ஒரு போதைப் பொருள் இருக்கும் அந்த பொருளை வந்து கடத்துறதுக்காகத்தான் இந்த கும்பல் வந்து செயல்பட்டுருக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹீரோயினோடய வயிற்றை கிழித்து அவங்க வயிற்றுலேயே அந்த போதை பொருளை வச்சு இதை நீ தான் கடத்தி வேறு நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பாக்கெட் ஆட்டோமேட்டிக்காக அது உடஞ்சி போய் அது லீக் ஆகி உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களோட மாற்றங்கள் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பவர் நிறைய வந்து அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து காலேஜ் வந்து லெக்சர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின்காரன் நடந்திருக்கு இந்த ஹீரோயின் வர்ற சீனில் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் ரசித்து ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து டைமாக இந்த படம் பார்க்கணுங்கிற ஆசை வரும் ஏன்னா அவ்வளோ சூப்பரான சினிமா இது வந்து தமிழ் டப்பில் இருக்குது இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இந்த படத்தை பற்றி நான் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்